ஜெய ஜெய சங்கரா சங்கர் சங்கர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபட்ட ஒன்றுதான் நான் முன்னாடி என்னுடைய பதிவில் சொன்னேன். பிள்ளையாருக்கு என்ன பூ ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் ரொம்ப விசேஷம். அருகம்புல்ல நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து சாத்தி இது பண்ணலாம். சாமி, அருகம்புல்லை தவிர்த்து வேற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருக்கு செடின்னு இருக்கு இல்லையா, அந்த எருக்கு செடியில் ரெண்டு விதமான பூ இருக்கும். ஒன்று வெள்ளையாக இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ஒயிட்டாக இருக்கும். அந்த இது நீங்கள் செடியிலேருந்து பறிக்கும்போது ஒரு மாதிரி பால் வரும். அந்த பாலெல்லாம் எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து மாலையாக தொடுத்து அதுவும் நீங்கள் பிள்ளையாருக்கு வந்து சாத்தலாம். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது ரொம்ப பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை தவிர்த்து வேற என்னென்ன பூவெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ, சுகந்தராஜா மற்றும் வாசனைப்பூ, மல்லி, முல்லை, தாமரை, இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். வேற என்ன பூ உங்கள் ஊரில் கிடைக்குமோ, ஏன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பூ கிடைக்கும். சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி இருக்காது, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூ கிடைக்கும், சில இடத்துல அந்த பூ கிடைக்காது. அதனால தான் சிம்பிளாக அருகம்புல்ல வந்து எங்கே வேணாலும் கிடைக்கும். அருகம்புல்ல பிள்ளையாருக்கு போடலாம், போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர் முன்னாடி வச்சு, பிள்ளையாரப்பா என்னுடைய இந்த நாள் அமோகமாக அமையணும், இந்த எனக்கு ஏற்படுற சகல விதமான விக்னங்களும் தடைகளும் நீக்கி சகல சௌபாகியமும் அசேஸ்வரமும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாள் அமோகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய நாட்களை நாளை தொடங்கலாம்.